வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. த மிராக்கிள் வி மீட் அப்படிங்கிற ட்ராமா பார்த்துட்ருக்கோம். பார்ட் டுவெல்வோட செகண்ட் ஹாஃப் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எங்கே என் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எப்படியாவது இவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சுல்ல. அந்த 300 மில்லியன் லோனை அந்த கம்பெனிக்கு வந்து சாங்ஷன் பண்ணான்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி சோல் மேலே போடலான்ட்டு பிரசிடென்ட் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கால் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா, நான் அந்த லோனை சாங்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இவரும் சொல்லிவிட, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய முழிக்கிறதோட தான் என் பண்ணியிருந்தோம். கண்டினியூ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறான், ஞாபகம் வந்துடுச்சோன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குழம்பு இன்ட்ரோகேஷன் ரொம்ப தான் காட்டுறாங்க. ஒருத்தர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக் வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, நம்ம டிடெக்டிவ் பார்க்கோட டெஸ்க்கு கீழே, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு அவனை வச்சு பேசுறதுக்கு. இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிற அந்த மிஸ்டர் ஹார்ட்வர்டு ஹூடி போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் ஒரு டைம் வந்து அவன் முகத்து கூட சரியாக பார்க்கல, ஹூடி போட்டிருந்ததுனால அது சரியாக தெரில, கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னால் செஞ்சேன், அவ்வளோதாங்க, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான். இவனோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப கிளியராக இருக்குது. ஸோ அந்த ஹூடி போட்ட ஹார்ட்வர்டு நேராக வந்து தான் பார்த்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் இப்போ அவன் இறந்து போயிட்டான் என்ன அப்படின்னு புரியாமல் பார்க்க யோசிக்க, அப்போ ஒரு லேடி போலீஸ் வந்து, சார் நாங்கள் அந்த சோலோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதே மாதிரி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிட்டு அவனுக்கு கல்வி எல்லாமே கரெக்டாக இருக்குது, கால் ரெக்கார்ட்லையும் இறந்து போன ஹார்ட்வேர்டுக்கு அவர் கால் பண்ண மாதிரி இல்லை, அவரோட புது நம்பர் பழைய நம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஹார்ட்வேர்ட் இறந்த சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு போன மாதிரி சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கரெக்டாக அந்த ஹூடி போட்ட ஹார்ட்வேர்ட் இறந்த சமயத்தில் இவர் தான் சார் அங்கே வந்துட்டு போன மாதிரி இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது, கேப்பு கோட்டெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்கிறாங்க. ஆனால் கேமரா குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும் போல் இருக்குது, அதனால் இந்த பிக்சர் சரியாக காட்டலை, மேபி இது ஒரு ஆணாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் இவங்க கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குக்கு இருக்க டவுட்டு, அப்போது சோல் சொன்ன மாதிரி யாரோ சோலை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க, அப்படி ஃப்ரேம் பண்ண பார்க்குற பர்சன் யார் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் குழம்ப, அந்த பக்கம் நம்ம சோலோட தங்கச்சி இந்த அன்னியான ஹைஜனாக பார்க்க வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை ஷாப்பிங் வந்தப்போ சியூஎல்லியை பார்த்து இந்த பொண்ணு ஜொல்லு விட ஆரம்பிச்சிருப்பாளா, அதனால் இப்போ அண்ணியை நைஸ் பிடிச்சி எப்படியாவது எனக்கு அவருக்கு ஒரு மீட்டிங்கை செட் பண்ணுங்களே அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து டேட்டிங்கு மீட்டிங்கை செட் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நியூஸ் வேணும், ஜோவாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம், என்ன பார்த்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தங்கச்சியும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அண்ணி, நான் கூட தான் ஒரு முறை அம்மா கூட ஜோவா பார்க்க போனேன், அம்மா அப்போ ரொம்ப வீட நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு டைம் அம்மா போய் பார்த்துருக்காங்க, அதுக்கு ஜோவா என்ன சொல்லியிருக்கானா, உங்கள் பையனோட இடத்துல தான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கே வேடிக்கையாக இருக்குல்ல, அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, அப்புறம் தான் புரிஞ்சது மேபி ஹஸ்பண்ட் அவர்களுக்கு இறந்து போயிட்டாங்க அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அம்மாவுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை என் அண்ணனுக்கும் அந்த ஜோவாவுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த லேடியை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தோணலை, எங்கள் அண்ணாவோட டெஸ்ட் அந்தளவுக்கு லோவாக போகாது, நீங்கள் ஒன்றும் அதை பெருசெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க. நம்ம ஹைஜூனுக்கு நினப்பு எங்கேயோ போயிடுது, ஏன் அப்படி அந்த பொண்ணு சொன்னான், ஏன் ஜோவா அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பு அங்கே போயிடுது. நீ என் வாழ்க்கையை பாருங்கள், இந்த பக்கம் என்ன கத்துனாலும் ஜோவா கால் அது விழுகிறது இல்லை. இந்த பக்கம் சோலோடாமல் பேங்க்குக்கே வந்துட்டாங்க அந்த ஃப்ரெண்டை பார்த்து திட்டுறதுக்கு. சமீப காலமாக இவர் காலே பண்ணியிருந்திருக்க மாட்டார், சோல் என்ன பண்ணாலும் அப்டேட் கொடுத்துருக்க மாட்டார், ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஃப்ரெண்டுக்கு நினப்பு என்னென்னா, உண்மையான சோல் இவரோட பையன் இறந்து போயிட்டாங்க, இப்போ இருக்கிறது அந்த செஃப் சோலோட ஆத்மா தான் மேனேஜர் சோலோட உடம்புக்குள்ளே இருக்குது, அப்படி இருக்கிறப்ப நாம் என்னத்தை அப்டேட் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால தான் இவர் விட்டுருப்பாரு. இங்கே ஜஸ்ட்டு என் பையனை பற்றின அப்டேட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுறதுக்கு மட்டும் சோலோட அம்மா வரல, எதுக்காகடா அந்த வயசானவனை நான் போகிற அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக சண்டை போடுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா விசாரிச்சிருந்தப்பே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்டு தான் குழந்தைய சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்திருப்பாரு. இது எல்லாம் என்னடா கூத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இதெல்லாம் உங்கள் பையன் சோல் சொல்லி தான் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் சோல் சோலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா, என்ன பைத்தியம் முட்டாள்னா திட்டக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் பையன் இறந்து போயிட்டான், இப்போ அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு செஃப் சோலோட ஆத்மா அப்படிங்க, இவர் என்ன நம்பிக்கை தெரியுமா சொல்லியிருப்பாரு, இந்த ரிச்சுவல்ஸு பேய் பிசாசு இதில் எல்லாம் கொஞ்சம் சோலோட அம்மாக்கு நம்பிக்கை இருக்குது, நம்புவாங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்படியான்னு ஷார்ப்பாக கேட்டவங்க அதுக்கப்புறம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க, அவன் காசுக்காக ஏமாத்துறேன், நீ என்னை எதுக்காகடா ஏமாத்துறேன், நீ என்ன இப்படி கட்டுக்காத கட்டினாலும் நான் விட மாட்டேன், என் பையனை பார்த்து நான் அப்டேட் நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட்டுட்ருக்கிறத ரெண்டு பேங்க் எம்ப்ளாயிஸ் பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரிய வருது, அப்போது இத்தனை நாள் நீங்கள் செக்யூரிட்டி மாதிரி வேலை செஞ்சது சோலோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சோல் தன்னோட ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறப்போ, சாரி சார் மெமரி கார்டு எல்லாமே ரெண்டாக உடஞ்சி போச்சு, எந்த ஒரு ஃபைலையுமே எகெயின் ரிட்ரீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மனசு உடஞ்சி தான் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்கிற அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக பையன் வரான். என்ன டேடி இங்கே உட்காந்துட்டீங்க அப்படின்னு சோலை பார்த்து கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லடா தம்பி, அது என்னோடய பிரச்சனை, நல்லா சாப்பிட்டியா நல்லா படிக்கிறியா அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன், ஒன்றும் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மிராக்கள் பற்றி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் நம்புனீங்க, அப்போது உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு டீனாக்கு பர்த்டே, அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அப்போ ஹாப்பி பர்த்டேன்னு வானத்தில் யாரும் எழுதினாங்க, டீனா நினச்சிக்கிட்டா அவங்க இறந்து போன அப்பா தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம மிராக்கள் டேடி அப்படிங்கிறப்போ
என்னது டீனாக்கு பர்த்டேவா, அடைச்சா எனக்கு நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை தம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படின்னு சொல்லி டீனாவை பார்க்க வராங்க. என்ன மன்னிச்சிருமோ, உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிற சமயத்தில், அட பரவாயில்ல அங்கிள், இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், எல்லாத்தையும் யோசிச்சு ஞாபகம் வச்சுட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்போ தான் ட்ரீட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வர்றப்போ, அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சோல் கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க, நிஜமே எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு, எனக்கு இப்போது வந்து 15 வயசு அங்கிள், இதுக்கப்புறம் நான் 50-60 வருஷம் வாழ போகிறேன், அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறப்போ இப்போவே எனக்கு பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குன்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கிற சோலுக்கு ஐயோ நான் உயிரோடு இருக்கிறப்பவே என் பிள்ளை இப்படி ஃபீல் பண்ணுறாளே அப்படின்ட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைட் அப்படியே நடந்து வரப்போ ஒரு சர்ச்சை பார்க்குறாரு. கடைசியில் நம்மளோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அது ஆண்டவனோட சன்னிதானம் தானே. அகெயின் அந்த ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி பேச உட்காடுறாங்க. லாஸ்ட் டைம் இந்த ஃபாதர் ரொம்ப குழம்பி போயிருப்பார், ஆனால் இப்போ அங்கே உட்காந்துருக்கிறது பேசுகிறது எனக்கு தெரிஞ்ச ஃபாதரே கிடையாது, ரெண்டு ஏஞ்சல்ஸில் யாரும் ஒருத்தங்க தான். நம்ம சோல் பழைய கதையை புழம்ப அந்த ஃபாதர், எனக்கு தெரிஞ்சு உன்னோட பழைய வாழ்க்கைக்கு நீ போகிறது தான்ப்பா நல்லது, ஒருத்தோட ஆன்மா தான் முக்கியம், அது மட்டும் இல்லாமல் உன் ஆன்மா மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா உன்னோட இறப்பு இன்னும் வரலன்னு அர்த்தம், ஒரு உயிர் இறக்கலை அப்படின்னா அந்த உயிருக்கு இன்னும் வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நீ இருக்கிறது ஒரு பேங்க் மேனேஜரோட உடம்புல, ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த பேங்க் மேனேஜரோட ஆத்மாவோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த உயிருக்கு ஆண்டவன் கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு, பூமியிலிருந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதனால தான் அது போயிடுச்சு. ஆனால் தவறுதெல்லாம் உன்னோட உயிர் யாரோ வாழ எடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இன்னும் இந்த பூமியில் நீ வாழ்ந்துட்டுருக்க, ஸோ உனக்கு ஏதோ வேலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ இருக்கிற ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அவனோட பழைய ஃபேமிலிக்கு தான் நீ போகணும், நீ வெயிட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுற அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் கிரிட்டிக்கல் ஆக்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவருக்கு குழப்பமாக இருக்குது, இன்னுமே ஏன் சோல் தன்னோட பழைய வாழ்க்கைக்கு, அதாவது ஜோவா தன்னோட டீனா பொண்ணுக்கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குங்க. அதை அவரே ஜோவா கிட்ட ஒரு முறை சொல்லுவார், அப்போவே நான் சொல்கிறேன், இப்போ சொன்னேன்னா சஸ்பென்ஸ் போயிடும். என்ன பண்ணுறதுங்கிற குழப்பத்தோட சர்ச்சை விட்டு வெளியே வர ரெண்டு ஏஞ்சல்ஸும் நின்று பார்க்குறாங்க. எல்லாம் இவனுங்க பண்ண வேலை அப்படின்னு தான் ஒவ்வொரு முறை இந்த ஏஞ்சல்ஸை பார்க்குறப்போ எனக்கு இருக்கும். இப்படி மனபாரத்தோட குழப்பத்தோட கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்து ஹைஜனை பார்க்குறப்போ இன்னுமே மனசு கஷ்டமாயிடுது. இந்த பொண்ணு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு டிசர்விங் உள்ள பொண்ணு தான், ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றப்போ நம்ம ஹைஜூனுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. சோல் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வர்றாங்க, வந்ததுமே குழந்தைங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறப்போ பழைய சோலும் இந்த சோலும் ஒரு செகண்ட் அப்படியே கிளாஷ் ஆகிட்டு போகிறாங்க நம்ம ஹைஜூனுக்கு. ஃபஸ்ட் இருந்தவர் எப்படி கேட்டிருப்பார் தெரியுமா, பசங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டே இருக்க மாட்டார். இதெல்லாம் கேட்க கேட்க ஹைஜூனுக்கு ஆண்டவா இவரை நான் விட்டுறக்கூடாது, எந்த பொண்ணுக்கும் இவருக்கும் அஃபர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, உங்களுக்கும் அந்த ஜோவா அப்படிங்கிற அந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம், அவங்க பொண்ணுட்டீங்கன்னா நான் பையன் கூட ஸ்கூலில் தான் படிக்கிறான், உங்கள் அம்மா போய் ஜோவாவை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க, என்ன நடக்குது தயசே சொல்லுங்கள், எனக்கு தெரியாமல் என்னத்தை மறைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இவர் ஒன்றுமே சொல்லாமல் பொறுமையாக ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன மன்னிச்சர் ஹைஜூன், இதில் சைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த கவர் என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்க கொடுத்த டைவோர்ஸ் பேப்பர் தான் சைன் பண்ணிட்டாரு. அப்போ இதுதான் உங்கள் பதில் அப்படின்னு ஹைஜூன் கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜோ வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் இருக்கும் இல்லையா, அது இவ்வளோ நாள் சுவிச் ஆஃப்ல வச்சிருப்பாங்க, இப்போ ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறதுனால அதை எடுத்துட்டு அந்த நம்பருக்கு இவங்க நம்பர்லேருந்து கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது, இவருக்கு அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிற மெசேஜ் அவரோட பழைய நம்பருக்கு ரிசீவ் ஆகுது, அதை அனுப்புறது வேறு யாருமே இல்லை, இப்போ இருக்கிற சோல் தான். ஃபஸ்ட் இதை பார்க்குற ஜோவாவுக்கு அது சோலோட நம்பர்னு தெரியறதில்ல, கடைசியில் கால் பண்ணி பார்க்குறது அட்டன் பண்ணுறது இல்லையா, நம்ம கிட்ட தான் அவர் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது சோலோட நம்பர் தான் அப்படின்னு ஜோவாவுக்கு தெரிய வருது. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி செஃப் சோல் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனுக்கு இப்போ உயிரோடு இருக்கிற சோல் நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க, கிட்டத்தட்ட தனக்குத்தானே அனுப்பிச்சிக்கிட்ட மாதிரி தான். இப்படி இது எல்லாத்தையும் பார்த்த ஜோவா இதுக்கப்புறம் அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடாது, எனக்கு என்னமோ சோல் ஏதோ முடிவு எடுத்துட்டாரு, அப்படி இல்லைன்னா எதுக்காக நான் சீக்கிரம் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணும். ஸோ நம்மக்கிட்ட திரும்பி வர்றதுக்காக அவர் ஏதோ முடிவு எடுக்கிறார், அதுக்குள்ளே இந்த வீட்டை அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மாமனாரை உட்கார வச்சு நூல் பிடிச்ச மாதிரி எல்லா கதையும் சொல்லி முடிக்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், எந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கேன், வெளியே கீழே போய் பேசிடாத, நாலு பேர் பைத்தியம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா தயவு செய்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற சமயத்தில் தான் அவர் ஒவ்வொன்றா யோசிக்கிறாரு. ஆமாம், திடீர்னு வந்து என்னை பற்றின ரகசியம், என் ஒய்ஃப் எப்படி இருந்தா அப்படிங்கிறதுலாம் அந்த பையன் சொன்னான், அப்போ அவன் தான் உண்மையான பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அப்புறம் கிளாரிட்டி வந்துடுது. ஆமாம், அவன் பேசினதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணுது, அவன் என் பையன்தான் போல இருக்கு அப்படின்ட்டு உடனே நம்ம சோலுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க, ஃப்ரீயாக இருந்தால் வாங்க தம்பி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சோலுக்கு தெரியாது, அவரும் ஏதோ கூப்பிடுறாரு போல இருக்குன்னு வராங்க. மன்னிச்சிருங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படிங்கிறதுக்கு, அடடா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா பார்க்குற பார்வை சோலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, ஏதோ புரிதலை கொடுக்குது.
அப்படியே அவரும் அப்பாவை பார்க்குறாங்க. கடைசியில் ஃபுட்டெல்லாம் வந்துடுது. எங்களுக்கு வந்து ஒரு வுட்டன் சாப்ஸ்டிக் வேணுங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் டவுட்டாக இருந்தது தம்பி, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் மருமக என் பையன் என் பேத்திக்கு மட்டும்தான் நான் வுட்டன் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தெரியும். நீயும் இப்போ அதை கேட்குற, இதெல்லாம் கூட நீ ஞாபகம் வச்சிருக்கேலடா சோல் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஜோவா சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதும் என்ன பதில் பேசுறது அப்படின்னே நம்மளோட சோலுக்கு தெரியறது இல்லை. அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறாரு, கண்ணெல்லாம் கலங்கிடுது. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நீ நல்லா இருக்கே இல்லை, எனக்கு இதுவே போதும், எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் எந்த கிளாரிஃபிகேஷனும் வேண்டாம், நல்லபடியாக வயிறு நிறைய சாப்பிட்டு போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன் பையனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இவர் சாப்பிட அப்படியே கண்ணில் தண்ணீர் வருது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சோலும் சாப்பிட்றாங்க. அந்த டைவர்ஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஹைஜனுக்கு இல்லை, என்னால் முடியாது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் எனக்கு கிடச்சிருக்கு, என்னால் என் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஜோவாக்கு. நான் லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலேயும் லேட் பண்ணக்கூடாது, நான் உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசணுங்கிறதுக்கு அந்த பக்கம் இருக்க ஜோவாவும் ஆமாங்க நானே கால் பண்ணலான்ட்டு இருந்த மீட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக மேக்கப் போட்டுக்கிறாங்க. என்னென்னா என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சக்காலதி சண்டை போடணும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு மேக்கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ பேங்க்கில் சோல் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ ஒரு அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி மியா மேடமுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார், அதனால் அவங்க அவசரமாக லீவ் போட்டு போயிட்டாங்க, அதுக்கான ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ என்னமோ தெரியல லைட்டாக அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இது ஒரு பக்கம் நடந்து முடியும். அங்கே ரெண்டு பொண்டாட்டிகளும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த சீனை பார்க்குறப்போ எனக்கு ஒரு வகையில் சிரிப்பாகவும் தெரிஞ்சுது, இன்னொரு வகையில் ரொம்ப கஷ்டமாகவும் தெரிஞ்சுது. ஒருத்திக்கு அவரோட உடம்பு சொந்தம், அந்த உருவத்தை தான் அவள் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கா. இன்னொருத்தி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு சொந்தமானவ, அவரு கூட தான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தும் இருக்கான். என் புருஷன் உடம்புல உன் புருஷன் ஏண்டி இருக்கா அப்படின்னு பிரிச்சுட்டா ரெண்டு பேத்துக்குமே லாஸ் தான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. சிரிப்பாக இருந்தாலும் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், காசு பணம் இல்லை அப்படின்னாலும் ஜோவா ஒரு நல்ல லைஃப்பை தான் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துருக்காங்க. சந்தோஷமாக குழந்தை குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹைஜன் வாழ்க்கை அப்படி கிடையாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இடையில அவரோட சில பல மாற்றத்தால் வேற பொண்ணு கூட அஃபேரால அந்த காதல் அந்த திருமண வாழ்க்கையில் கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து இழந்திருக்காங்க நம்ம ஹைஜன். ஆனால் இப்போது நான் நேசித்த அதே உருவம் அந்த மனசு எல்லாம் எனக்கு திரும்பி புதுசாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதை இலக்க இவங்களுக்கும் மனசு வரல. அதனால் ஹைஜன் மேலேயும் என்னால் தப்பு சொல்ல முடியல. ஒரு பக்கம் சிரிப்பாக நான் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹைஜன், நீங்கள் என் ஹஸ்பண்டை என் மாமியாரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு வாய் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை என் ஹஸ்பண்ட், தயவு செய்து அவரை திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு அவர் வேணும், அவர் என்னோட சொல் என் ஹஸ்பண்ட் அப்படின்னதும் ஹைஜனுக்கு அப்படி முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. டைரெக்டாக இவங்க இப்படி விஷயத்துக்கு வருவாங்கன்னு ஹைஜன் எதிர்பார்க்கலைங்க. இங்கே எபிசோட் முடியுது, மேலன்ஸ் கதையை நாளைக்கு வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னை பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.